எப்பா ஒரு வழியாக ஐபிஎல் வந்துட்டு ரொம்ப எல்லாம் எங்கே திரும்பினாலும் டூ ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி அப்புறம் டூ டென் டூ டுவெண்ட்டி அப்படின்னு போயிட்டுருக்கு இப்போ தான் கடைசி ஒரு ஆறு ஏழு மாச்சா தான் பழைய நிலைமைக்கு திரும்பி இருக்கு ஒரு நூற்றி அறுபது நூற்றி எண்பது அப்புறம் திரும்பி நூற்றி நாற்பது அதை அதை சேஸ் பண்ணுறதுக்கு கூட கஷ்டமாக இருக்குது இப்போ தான் பார்க்கும்போது ஐபிஎல் ரொம்ப ஆர்வமாக இருக்குது சூப்பராக இருக்குது அதே மாதிரி இப்போது சிஎஸ்கே பார்த்தோன்னா ஆர்சிபி கூட எப்போ மோதுவாங்க யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ரொம்ப ரெண்டு ஃபேன்ஸுமே ட்ரோல் போட்டு ரெண்டு பெரிய கலாச்சிட்டு அதே மாதிரி இது தலை ஒரு பெரிய கம்பா கொடுக்கணும் அதே மாதிரி பதினெட்டுல நிறைய இது இருக்கு அந்த பதினெட்டாந்தே நிறைய போட்டு நிறைய போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வாட்டி எப்படி இருக்கும் போதுன்னு நினைக்கிறேன் ஐபிஎல்லோட கடைசி எண்டு கொண்டோம் இன்னும் அஞ்சு மேட்ச் இன்னும் அஞ்சு மேட்ச் லீக் மேட்ச் இருக்கு அப்புறம் பிளே ஆஃப் ஒரு நாலு மேட்ச் இருக்கு அவ்வளோதான் ஐபிஎல்ல முடிய போகுது அப்புறம் வேர்ல்ட் கப்ற போகுது இன்னும் அஞ்சு மேட்ச்ல கடைசி மேட்ச் முடிஞ்ச வரைக்கும் யார் 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 கூட விளையாடணும் இப்போ நீங்கள் கன்ஃபார்ம் ஆகல ஆமாம் ஒன்றும் அந்த டாப் டென் லிஸ்ட்டில் கீழே மூணு பேர் யார் ஹெல்மெட் ஆகிறாங்கன்னு தெரிஞ்சுச்சு அதே மாதிரி குவாலிஃபை வந்து ஃபஸ்ட் ரெண்டு டீம் ஓகே ஆனால் இன்னும் ஆர் ஆர் வந்து இன்னும் அந்த டாப் டூ ஸ்பாட்ஸை வந்து பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆமாம் இன்னும் டாப் டூ ஸ்பாட்ஸில் வந்து வெறும் குவாலிஃபைஸ் ஒன்ல கே கேஆர் கன்ஃபார்ம் அப்படின்னு நம்மளுக்கு ஏன்னா இன்மெண்ட் யாரும் பத்தொன்பது பாயிண்ட்ஸ் எடுக்க முடியாது இருபது பாயிண்ட் எடுக்கிற நிலைமையில தான் ஆர்ஆர் இருந்தாங்க பட் ஆனால் நேற்று தோத்துட்டாங்க அதனால வந்து வெறும் பதினெட்டு பாயிண்ட்ஸ் அவங்களாலே எடுக்க முடியும் ஆக்சுவலாக நேற்று மேட்ச்சுமே இல்லை ஒரு லோ ஸ்கோரிங் மேட்ச்சு தான் லைக் சிஎஸ்கே கூட ஆர்ஆர் எப்படி ஆடுங்களா அதே தான் இப்படி இருந்துச்சு லைக் ஒரு நல்ல சூப்பர் கேப்டன் கேப்டன்ஷிப் நான் வந்து

அவரும் நல்லா தான் ஆடுவாரு நல்லா ஆடுறாரு ஆனா இன்னும் செட் ஆகணும்ல அந்த பார்ட்னர்ஷிப்ன்றது வந்து எடுத்த உடனே எல்லாருக்கும் செட் ஆகாது ஆமா ரெண்டு சீசனா ரெண்டு மூணு சீசனா ஜாஸ் பட்லரும் ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிறப்ப அந்த ஒரு நல்ல காம்பினேஷன் செட் ஆகலை இப்போ ருத்ராஜும் டெவான் கான்வே இல்லைன்றப்ப வந்து நம்மளுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது அதுவும் லீக் மேட்ச் ஃபுல்லா இல்லை இங்க ஃபைனல்ஸ் வரப்போகுது ப்ளே ஆஃப் குள்ளே போறாங்க அந்த டைம் முக்கியமான டைம்ல இல்லைன்றப்ப வந்து பெரிய பிரச்சனை இருக்கு அதை விட மோசம் பஞ்சாப்ல பாதிரியுமே காலியாக ஆமா இப்போ என்னன்னா எஸ்ஆர்ஹெச் கூட ஒரு மேட்ச் இருக்குது அந்த மேட்ச்சில் பஞ்சாப் தான் ஜெயிக்கணும்னு நினைச்சா அங்கேட்டு எல்லாரும் போய் கிளம்புறாங்க கேப்டனும் கூட சேர்ந்து கிளம்பிட்டார் அந்த மேட்ச் மட்டும் வரைக்கும் எல்லாம் சொன்னால் சொல்லுவாங்க எஸ்ஆர்ஹெச் குவாலிஃபை ஆயிடும் குவாலிஃபை ஆயிடும் குவாலிஃபை ஆயிடும்றாங்க எஸ்ஆர்ஹெச்சுக்கும் ரிஸ்க் இருக்குது ஏன்னா ரெண்டு மேட்சும் அவங்க ரெண்டு மேட்சில் ஒன்று ஜெயிக்கணும் இன்னைக்கு தோத்துட்டாங்கன்னா அவங்க நான் பஞ்சாபோட ஜெயிச்சானும் சண்டே வந்து பஞ்சாபோட ஜெயிச்சானோம் ஆனால் என்னன்னா எஸ்ஆர்எச்சுக்கு அடிச்ச லக்குன்ற மாதிரி பஞ்சாப் டீமே காலியாகும் அதனால வந்து அது ஈஸியாக ஜெயிச்சுடுவாங்கன்ற மாதிரி நிலைமையில இருக்குது ஆனால் அது ஓகே ஆனால் இன்னைக்கு மேட்ச் எஸ்ஆர்எஸ் தோற்றுட்டாங்கன்னா அன்னைக்கு மேட்ச் ஜெயிச்சாலுமே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா சிஎஸ்கே ஆர்சிபியோட ஜெயிச்சா செகண்ட் பிளேஸ்க்கே போக வாய்ப்பு இருக்கு ஆமாம் பதினாறு பாயிண்ட்ஸ் எடுத்தால் இவங்களும் ரெண்டு எஸ்ஆர்எஸ் வந்து கம்மியாக தான் இருக்காங்க ஆதார் நேற்று இன்னும் கம்மியாகிட்டாங்க வெறும் வெறும் கொல்கத்தா மட்டும்தான் அது பத்தொம்பது பாயிண்ட் அதனால நம்ம அது பக்கத்துலேயே போக முடியாது யார் அடுத்து பதினாறு பாயிண்ட் எல்லாம் ஏன்னா பதினெட்டு பாயிண்ட் போவாங்களாம் பார்த்துட்டு இருந்தது ஆனால் ஆராயிருக்கும் ஃபைனல் மேட்ச் ஆர்ஆர்எஸ்எஸ் கேக்கிஆர்ன்றதுனால அதில் ஜெயிச்சாங்கன்னா பதினெட்டு பாயிண்ட் போவாங்க அது ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா கடைசி அந்த மேட்ச் முடிந்தது இருக்கும் யார் குவாலிஃபைஸ் ஒன்றில் கேக்கியார் கூட ஆட போகிறாங்க இல்லை குவாலிஃபை டூஸில் யார் யார் ஆடுவான்னு அன்றைக்கி தெரியாது ஓகே அது தெரியாது பட்டு ஆனால் சாட்டர்டே மேட்ச்சுக்கு எல்லோரும் இன்னொரு ஆர்வமாகவும் இருக்காங்க எப்படின்னா இப்போது மழை பெய்யுமா பெய்யாதா மழை பெய்யுமா பெய்யாதா இல்லை அஞ்சு ஓர் நடக்குமா பத்து ஓர் நடக்குமா அதே மாதிரி இந்த அந்த ஆஃபில் பார்த்தோன்னா பதினெட்டாம் தேதி நடக்கிற மேட்சில் வந்துட்டு ஆர்சிபி தான் பவராக இருக்கு ஏன்னா நம்ம சிஎஸ்கி கிட்ட வந்து பவுலர்ஸ் யாரும் இல்லை எல்லாருமே கிளம்பிட்டாங்க மோயின் அலி கூட கிளம்பிட்டாரு பதிரானா இல்ல முஸ்தபிஸ் நேற்று மேட்ச் லாஸ்ட் மேட்ச் பார்த்தா வெறும் மொயின் அலி மட்டும் தான் இல்ல மற்ற எல்லாருமே இருக்காங்க இல்ல இருந்தாங்க பவரான பவுலர்ஸ் இல்லைன்றேன் அது நம்மளுக்கு அப்படி பார்க்கும் போது அந்த டீம் கொஞ்சம் பவரா தான் இருக்கு ஆர்சிபி ஏன்னா நல்ல கம்பேக் அஞ்சு மேட்ச் தொடர்ந்து வின் பண்ணியிருக்காங்க அது ஒண்ணு இருக்கு நீ அப்படி சொல்றேன் நான் என்ன சொல்றேன் பதினெட்டாம் தேதி வந்து அங்க ஒரு மித்துவே போயிட்டு இருக்கு பதினெட்டாம் தேதி வரைக்கும் ஆர்சிபி ஜெயிச்சது தோத்ததே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் பட் அன்னைக்கு எப்படி நடக்க போகுது தெரியலன்னா ஆர்சிபில வந்து கோலி மட்டும் தான் மெயின் பேட்டிங் கோலி ஃபேஃப் அதுக்கப்புறம் மேக்ஸ்வல் இன்னும் பெருசாக காம்பேக் கொடுக்கல பட் ஆனா சென்னையை பொறுத்த வரைக்கும் நல்ல முக்கிய பிளேயர் ஆசிபி தான் சென்னையும்

தொடர்ந்து ஆறு மேட்ச் தோத்த ஒரு ஆர் சிபி தான் தொடர்ந்து அஞ்சு மேட்ச் தைச்ச ஒரு ரேட்டிங் ஆர்சிவிட்டு தொடர்ந்து நாலு மேட்ச் ஆறு ஆறு அஞ்சாவது தோத்துட்டாங்கன்னா அவங்க அஞ்சாவது அஞ்சு மேட்ச் தோத்த இருக்கும் அதுக்கப்புறம் பிளே ஆஃப் வேற பிளே ஆஃப்ல தோத்துறாங்கன்னா ஏன்னா நான் ஸ்டா ஃபர்ஸ்ட்டு எப்பவுமே ஆர்சி ஆர் ஆறு போத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்பவுமே நல்லா போயிடுது நல்லாவே எப்படி குவாலிஃபை குவாலிஃபைடாங்க போன வருஷம் மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போய் செகண்ட் ஆஃப்க்கு டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க எலிமினேஷன் ஆயிட்டாங்க நல்ல இந்த வாட்டி பதினாறு பாயிண்ட் எப்படி எடுத்துட்டாங்க ஆனால் இது வந்து பொறுத்த வரைக்கும் இது ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பேக் கொடுக்கணும் ஏன்னா சண்டே வந்து நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் இந்தியன் ஃபேன்ஸ் ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்னு கொடுத்துருக்காங்க பிசிசிஐ அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல லைக் ஹெட் வந்து ஸ்டீஃபன் ஃபிலிமிங் சார் வர மாதிரி போட்டிருக்காங்க ஸ்டீஃபன் ஃபிலிமிங் இல்லைன்னா கௌதம் கம்பீரும் அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு போய் யுவராஜ் சிங்கும் இருக்காங்க யுவராஜ் சிங் இல்லை யுவராஜ் சிங் வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் இது இதாக போயிட்டு இருக்கு என்னது யுவராஜ் சிங் தான் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்போட அம்பாசிடர் இருக்கல அதனால வந்து அவர் ஹெட் கோச்சாக இருக்கிறது வாய்ப்பு இல்லை ஓகே ஓகே நீ சொல்லுற மாதிரி ஸ்டீஃபன் பிளமிங் இருக்கும் இல்லை ராகுல் டிரைவ் எதாவது சொல்லிட்டு இருக்காங்க ராகுல் டிரைவ் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆமாம் அவர் திரும்பி கான்ட்ராக்ட் வந்து திரும்பி எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்லாம் அவர் எதும் கேட்ட மாதிரி ஆரோக்கிய காமிக்கலை அதனால அவர் ஜூனோட முடிச்சுக்கிறாரு அந்த மாதிரி இருந்தால் சொல்லிட்டு இருக்காங்க அதனால ஸ்டீஃபன் பிளமிங் வந்தாலும் பிரச்சனை இல்லை யார் வந்தாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா டீம் வந்து யார் எடுக்கலன்னாலும் எடுத்தாலும் சரி இந்த டீம் கொஞ்சம் பவராக தான் இருக்கு அதனால வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால அது கூடும் சரி அதை கூட இன்னும் இங்கே ஐபிஎல் பார்ப்போம் இன்னும் ரொம்ப பெரிய பிரச்சனை போய்டி இன்னும் நடக்கும்போதுன்னே தெரியல ஆமாம் இதில் வேறு எல்லாம் அந்த நாலு டீம் பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் கேகேஆர் ஆர்ஆர் மூணு டீம் கன்ஃபார்ம் சிஎஸ்கேவா ஆர்சிபியாக தான் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் எஸ்ஆர்ஹெச்சும் போவும் சிஎஸ்கேவும் போகும் எல்லாம் ஆர்சிபியும் போவோம் லைக் அந்த மெட்ராஸ் படத்தில் சொல்கிற மாதிரி தான் ஒரு காலத்தில் இவர் எவ்வளோ எப்படிப்பட்டவருன்னு தெரியாமல் இருக்கிறீங்க அந்த மாதிரி தான் ஆர்சிபி ஆர்சிபி வந்து எல்லோரும் ஜானி அந்த மாதிரி பார்த்துட்ருக்காங்க ஆர்சிபி திடீர்னு கொளாறு வேலை கொடுத்து ஆர்சிபிஎஸ் சிஎஸ்கே வேலையை தூக்கி போட போகுது இல்ல இல்ல இங்க வரைக்கும் ஆர்சிபி ஜெயிச்சாலும் அவ்வளவு மோசமா சென்னை தோக்காதுன்னு நினைக்கிறேன் பதினெட்டு ரன்ல தோக்கணும்னு சொல்ற மாதிரி எல்லாமே பதினெட்டுல இருக்கு பதினெட்டு ஒன் ரன்ஸ் அடிச்சாங்கன்னா பதினெட்டு புள்ளி ஒரு ஓவர் குள்ள இவங்க ஆர்சிபி டூ ஹண்ட்ரட் அவங்க அடிச்சாங்கன்னா ஆர்சிபி இவங்களை வந்து எயிட்டீன் ரன் வித்தியாசத்துல ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சு இப்போ ஏன் டவுட் பத்தோர் மேட்சோ அஞ்சோ ஒரு மேட்சோ நடந்தா அதுல எப்படி கணக்கு போடுவாங்க அது அங்க அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம வந்து அவ்வளவு பெரிய கணக்கு நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு நீ பாத்தோன்னா வேணா அப்படி போடுவோம் ஏன்னா நூறா இரநூறா நூறுன்னு வச்சுக்கோ நூறுல ஒன்பது ரெண்டு எதுனா வருமா அப்படின்ற மாதிரி கூட குறைச்சி போயிரு அப்படி வராது ஏன்னா வராதுன்றது அந்த ரன் வந்து ரொம்ப அந்த கன்ஃபியூஷன் இருக்கு அதே மாதிரி அந்த தாட்ஸ் வந்து போயிட்டே இருக்குது ஆனா தண்டஸ்டா இருக்குன்றாங்க இப்படியெல்லாம் போகுதுன்னு தெரியல இங்க இப்ப சென்னையிலே இப்படிமா அதுதான் இங்க சென்னை ஆக்சுவலா அங்க அங்க பெய்யற மழையோட கொஞ்சம் இதுதான் இங்க வந்துட்டு பெஞ்சிட்டு இருக்கு இப்ப என்னன்னா போன வருஷம் அகமதாபாத்ல மழை பெஞ்சது இந்த வருஷம் வரை ஜிடி கேக்கா இல்ல மழை பெஞ்சு ஆக்சுவலா அந்த மழை என்ன ஓவரலா வாட்டர்ஃபால் மாதிரி இருந்துச்சு அந்த அந்த மழை பெஞ்சு ஜிடிவே காலி பண்ணிட்டாங்க என்னமாதான் இந்த வருஷம் சென்னையில தான் பைனல்ஸ் இப்ப வேற கொஞ்சம் கிளௌடியா இருக்கா கிளைமேட் நல்லா இருக்குன்னு தான் இந்த ஒட்டிய போட்டு வந்தேன் கொஞ்சம் குளிராக தான் இருக்குது அந்த ஆனால் தெஞ்சதுக்கும் மத்தியானம் வெயில் வந்துடும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் தான் குளோடியாக இருக்குது அந்த மாதிரி ஃபைனல்ஸில் போன வருஷம் மாதிரி ரொம்ப பண்ணாமல் இருந்தால் சரி தான் இல்லை இந்தாட்டி சென்னையில் தான் நடக்குது வெயில் தாட்டிக்கும் அதனால் ஒரு நாள் முடிஞ்சிடும் ஃபைனல்ஸ் ஃபைனல்ஸும் சரி அந்த எழுமணி சரி பாப்போம் ஏன்னா ஐ திங்க் இன்னும் முக்கியமான விஷயம் இந்த மேட்ச் வந்து விராட்டும் தோனியும் ஃபைனல்ஸாக கடைசியாக மேட்சாக கூட இருக்கும் ஒன்ஸ் எஸ் ரெண்டு மேட்ச் தோத்துறாங்கன்னா வேணா எலிமேட்டர்ல இதுல திரும்பி பார்க்கலாம் அகமதாபாத்ல பாக்கலாம் பட் எதனா ஒரு டீம் ஜெயிக்குது இல்ல எஸ்ஆர்எச் இன்னைக்கே ஜெயிச்சிச்சுனா அவங்க ரெண்டு பேரும் கடைசியா ஆரோ மேட்ச் சரி விராட் கோலிக்கும் சரி கண்டிப்பா சரி டிகேவோட டிகேட பைனல் மேட்சன்னு வேற ஒன்ஸ் செமஃனல்ஸ் போனாங்கன்னா வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு அவர் பெங்களூர்லேயே முடிச்சிடாரு பெங்களூரில் ஆரம்பிச்சாரு பெங்களூர்லேயே முடிஞ்சா ஆக்சுவலாக ஈசன் நான் நைஸ் கிரிக்கெட்ரு அவர் வந்து அதிகமாக வந்து சிஎஸ்கேக்கு தான் ஆடணும்னு நினச்சார் பட் சிஎஸ்கே எடுக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஆர் ஆர்சிபி உள்ள வந்து எடுத்துருவாங்க அது ஒன்றும் பண்ண முடியாது அவரோட ஆசை பட் ஆனால் நிறையவே இல்லை தான் நிறைய பிளேயர்ஸ் கதை இருக்கும் பார்ப்போம் யார் கப்பு வின் பண்ணுறாங்க சிஎஸ்கே பிளே ஆஃப் போதா இல்லை ஆர்சிபி போதான்னு பார்ப்போம் கப்பு வின் பண்ணுறது இன்னும் யார் யாருக்கு என்னென்ன மேட்சுன்னு தெரியல ஏன்னா மேட்ச் அந்த இந்தந்த டீமுக்கு இந்தந்த மேட்ச் வந்தால் தான் யார் முதல்ல போவான்னு தெரியும் அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது இந்த வருஷம் கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக தான் போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக இந்த வருஷம்னா இருக்கிற எல்லா ஐபிஎல்லோட இந்த வருஷம் தான் சே நல்ல ஜாலியாக போயிட்டுருக்கு ஐபிஎல் ஃபஸ்ட் ஆஃப்லாம் ஹை ஸ்கோர் கேமிங்காக வந்து இப்போ செகண்ட் ஆஃப்லாம் வந்து லோ ஸ்கோர் லோ ஸ்கோர்